சத்யாவில் ஐபோன் 15 இப்போது வெறும் 67,990 மட்டுமே. இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்துங்கள். இச்சலுகை ஏப்ரல் 10 முதல் ஏப்ரல் 15 வரை. உங்கள் சத்யா. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. ஏப்ரல் 19 நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பாஜக சார்பில் மோடி, அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் என்று வரிசையாக தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பிரதமர் மோடி வாராவாரம் தமிழ்நாட்டுக்கு வருவதாக எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்படுகிறார். திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தேர்தல் பிரச்சாரங்களிலே பேசும்போது கூட வாரத்துக்கு 8 இருந்தால் கூட அந்த 8 பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருவார், அந்த அளவுக்கு தொடர்ந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறார் என்று விமர்சனத்தை முன்வைக்கிறார். இப்படி மோடி தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வருவதால் அவர் மீது எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கின்றன. ஆனால் இதே போன்ற இன்னொரு விமர்சனம் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் அக்கட்சியின் நட்சத்திர தலைவருமான ராகுல் காந்தி மீது இருக்கிறது. ஏனென்றால் அவர் தமிழ்நாடு பக்கம் ஏன் வருவதே இல்லை என்ற விமர்சனம் தான் அது. நாளை ஏப்ரல் 12 ராகுல் காந்தி இந்த விமர்சனத்துக்கு ஒரு சின்ன விடை கொடுக்கும் வகையிலே நாளை ஏப்ரல் 12 திருநெல்வேலிக்கு வந்து அங்கே தென் மாவட்டத்திலே இருக்கிற 10 திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஒரு பெரிய பிரச்சார கூட்டத்திலே பேசுகிறார். அதையடுத்து அங்கிருந்து கோயம்புத்தூர் செல்கிறார். நாளை மாலை அங்கே தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினோடு கோயம்புத்தூரில் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் கலந்து கொண்டு விட்டு அங்கிருந்து தனது எம்பி தொகுதி அமைந்திருக்கிற கேரளாவின் வயநாட்டுக்கு செல்கிறார். இந்த நிலையில் மோடி வாராவாரம் வந்து கொண்டிருக்கிற நிலையில், அதுவும் இந்த 2024 ஜனவரி வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட 8-9 முறை மோடி வந்துவிட்டார். அடுத்ததாக மீண்டும் ஓரிரு நாட்களில் வர இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுவரை காங்கிரஸ் கட்சியோடு ஒப்பிடும் போது அந்த அளவுக்கு அடித்தளம் இல்லை, ஓட்டு இல்லை. ஆனாலும் கூட பிரதமர் மோடி தனது விடாமுயற்சியை தொடர்ந்து இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் பாரம்பரியமாக தமிழ்நாட்டிலே ஏற்கனவே 1967 ஆட்சி முடிந்துவிட்டது என்றாலும் கூட அதற்கு பிறகு காங்கிரஸ் இன்று வரை ஒன்றுமில்லாமல் இல்லை. இன்னமும் இங்கே 10 இங்கே 9, யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரியில 1 என்று 10 காங்கிரஸ் இங்கே போட்டியிடுகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலத்தை ராகுல் காந்தி ஏன் இதுவரை வராமல் தள்ளி போட்டார்? அவர் கடைசியாக தமிழ்நாட்டுக்கு வந்தது எப்போ, அஃபிஷியலாக வந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2022 பாரத் ஜோடா யாத்திரையின் போது கன்னியாகுமரிக்கு அவர் வந்தார். அதுதான் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்த அதிகாரபூர்வமான கடைசி பயணம். அதற்கு இடையிலே 2023 ஆகஸ்ட் மாதம் அவருடைய வயநாடு எம்பி ஒரு அவதூறு வழக்கு சம்பந்தமாக பறிக்கப்பட்டிருந்த அவருடைய வயநாடு எம்பி பதவி மீண்டும் அவருக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் கிடைத்தபோது டெல்லியிலிருந்து வயநாடு செல்லும் வழியில் ஊட்டிக்கு வந்தார். ஊட்டியிலே அந்த சாக்லேட் தயாரிக்கும் பெண்களோடு உரையாடல், அப்புறம் வந்து அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களோடு டான்ஸு என்று அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அதிகாரபூர்வ பயணம் என்று கூட அதை சொல்ல முடியாது. அப்படி ஒரு பயணத்தை அவர் மேற்கொண்டார். வயநாட்டுக்கு போகும் வழியில் இங்கே ஊட்டியிலே ஒரு டச் செய்து விட்டு போனார், அவ்வளவுதான். ஆக ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்து 2 ஆகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி இங்கே 10 போட்டியிடுகிறது. ஏன் ராகுல் காந்தி வரவில்லை? ஏன் ராகுல் காந்தி வரவில்லை என்பது மட்டுமல்ல, அந்த கட்சியின் பிரச்சார பீரங்கியான ராகுலுடைய சகோதரி திருமதி பிரியங்கா அவரும் வரவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேவும் இங்கு வரவில்லை. எந்த விதமான, அதாவது தேசிய தலைவர்களும், அதாவது காங்கிரஸ் கட்சியின் தேசிய அளவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் யாரும் கூட இங்கே வரவில்லை. அப்படி என்றால் தமிழ்நாட்டை அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வெடிப்பு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கிறது. இன்றைக்கு கூட நாம் இது பற்றி காங்கிரஸ் கட்சி மூத்த நிர்வாகிகள் சிலரிடம் இது பற்றி கேட்டபோது, என்னங்க ராகுல் காந்திக்கு தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் இருப்பது இப்போதான் ஞாபகம் வந்திருக்கா, ஏப்ரல் 12 வர்றாரு, ஒரு நாள் பயணம், 2 இடங்களில் மீட்டிங், அதுவும் ஒரு 3-4 மணி நேரம் இடைவெளி, அவ்வளோதான் தமிழ்நாடு மீது காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும் அன்பா என்று நாம் அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னார், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக தற்போது இருக்கிற செல்வ பிறந்தகை
அவர் நினைத்தால் மாதம் ஒரு முறை ராகுல் காந்தியை இங்கே அழைத்து வர முடியும். அதே போல காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவரையும் கூட மாதா மாதம் இங்கே அழைத்து வர முடியும். ஆனால் காங்கிரஸ் கட்சி இங்கே தமிழ்நாட்டில் காட்டும் அக்கறையை விட இப்போது வட இந்தியாவில் அதிகமாக அக்கறை காட்டி கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கை வெளியிட்டதிலிருந்து மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் என்று ராகுல் காந்தி தொடர்ந்து அந்த ஹிந்தி ஹாட்லாண்டை குறிவைத்திருக்கிறார். ஏனென்று கேட்டால் தமிழ்நாட்டில் எங்களுக்கு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிதான், ஸ்டாலின் கொடுத்த உத்தரவாதம் தான் காரணம் என்று சொல்கிறார்கள். என்ன என்று கேட்டபோது ராகுல் காந்தியிடம் மு க ஸ்டாலின் அண்மையில் மும்பையில் நடந்த அந்த அவருடைய நியாய யாத்ரா விழாவில் கூட ராகுல் காந்தியை மு க ஸ்டாலின் சந்தித்தார். அப்போது கூட ராகுல் காந்தியிடம் மு க ஸ்டாலின் என்ன சொன்னார் என்று கேட்டால், நீங்கள் உங்களுடைய சக்தியை தமிழ்நாட்டுக்கு வந்து விரயம் செய்ய வேண்டாம், அங்கே நாங்கள் பார்த்து கொள்கிறோம், 40 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி அங்கே உறுதியாக வெற்றி பெறும், இதற்கான முழு பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன், அதனால் தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் மற்ற பகுதிகளிலே குறிப்பாக வட இந்தியாவிலே பாஜகவின் கோட்டையாக இப்போது இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட இந்திய மாநிலங்களில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள், தமிழ்நாட்டை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று ராகுல் காந்தியிடம் திரு ஸ்டாலின் ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இங்கே ராகுல் காந்தி வரவில்லையே தவிர வேறொன்றும் இல்லை. அவர் தமிழ்நாட்டை உங்களால் எந்த நிலையிலும் கைப்பற்ற முடியாது என்று பார்லிமெண்ட்டிலேயே மோடியை பார்த்து சொன்னவர் தான் ராகுல் காந்தி. அதே போல திமுகவின் முக்கியமான கோரிக்கைகளை, அதாவது நீட்டு தேர்வை நடைமுறைப்படுத்துவது அந்தந்த மாநில அரசுகள் முடிவெடுத்துக் கொள்ளும். அதே போல இதுவரை மத்திய அரசின் அந்த அதிகார பட்டியலிலே இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை மாநில அரசுகளின் அதிகார வரம்புக்கு நகர்த்துவது பற்றி இந்தியா கூட்டணி அரசு முடிவு செய்யும் என்பது போன்ற முக்கியமான, அதாவது காங்கிரஸ் கட்சி இதுவரை இப்படி சொல்லுமா என்று எதிர்பார்க்காத விஷயங்களை எல்லாம் காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அளவு அவர்கள் தமிழ்நாட்டின் கோரிக்கைகளுக்கு, தமிழ்நாட்டின் அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் மோடி மாதிரி இங்கே வந்துட்டு போனாதான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுன்னு அர்த்தமா என்று செல்வ பெருந்தகைக்கு மிகவும் நெருக்கமான ஒரு காங்கிரஸ் புள்ளி நம்மிடம் இதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அதாவது நீங்கள் வடக்கில் உங்கள் வேலையை பாருங்கள், தமிழ்நாட்டில் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் அவர் சரி தமிழ்நாடு வந்து நிச்சயிக்கப்பட்ட ஒரு மாநிலம், அங்கே நமக்கு சாலிட்டான ஒரு ரிசல்ட் இருக்குது என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் இங்கே ராகுல் காந்தி வரவில்லையே தவிர வேற எந்த காரணமும் இல்லை. அதே போல் கடைசி நாட்களிலே தேர்தலுக்கு முந்தைய அந்த ஐந்தாறு நாட்களிலே ராகுல் காந்தியின் சகோதரி திருமதி பிரியங்கா, காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் திரு கார்கே ஆகியோரும் இங்கே வர இருக்கிறார்கள் என்று காங்கிரஸ் கட்சி சார்பிலே அவர்கள் பதிலளிக்கிறார்கள். இதுதான் காங்கிரஸ் தமிழ்நாட்டை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமே தவிர வேறெந்த காரணமும் இல்லை என்பதுதான் அவர்கள் கொடுக்கும் விளக்கம். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. உங்கள் சத்யாவில் iPhone 15 இப்போது பெறும் 67,990 மட்டுமே. இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்துங்கள். இச்சலுகை April 10 to April 15 வரை. உங்கள் சத்யா. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.